வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். அடுத்த ஹாஃப் அன் ஹவருக்கு இந்தியன் சினிமாவில் நடந்துட்டு இருக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் பிங்க் ரீமேக்கில் நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் த்ரிஷா வந்து பத்லா படத்தோட ரீமேக்கில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய படங்களை வந்து ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் என்னென்ன மாதிரியான படங்கள்லாம் உருவாகிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் ஹாலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். பேட்ட படத்தோட சக்சஸுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிக்கிறாரு. நயன்தாரா ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா ரஜினிகாந்த் கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கிறதாவும், இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு ப்ரொடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் படையப்பா 2 இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சூர்யா. என்ஜிகே காப்பான் படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்கிற சூர்யா இந்த படங்களுக்கு அடுத்ததா சுதா குங்ரா டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. 8 தோட்டாக்கள், சர்வம், தாளமயம் படங்கள்ல நடிச்ச அபர்ணா பாலமுரளி ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துக்காக ஸ்னேகன் பாடல்கள் எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆடுகளம் படத்துக்கு அப்புறமா ஸ்னேகன் ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ற படத்துக்கு பாடல்கள் எழுதுறாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். பி எஸ் மித்ரன் டைரக்ஷன்ல விஷால் மெயின் லீட்ல நடிச்சு லாஸ்ட் இயர் மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் இரும்பு திரை. சைபர் கிரைம் த்ரில்லர் ஜானல்ல உருவாகி இருந்த இந்த படத்தோட செகண்ட் பார்ட் டெபியூட்டன் ஆனந்த் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், இந்த படத்தோட ஷூட்டிங்ல அர்ஜுன் கூடிய சீக்கிரம் கலந்துப்பாருன்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் இந்த படத்தை பத்தின எந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வராமையே இருக்கு. கூடிய சீக்கிரம் இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சசிகுமார். சசிகுமார் நாடோடிகள் 2, கொம்பு வச்ச சிங்கம்டா, கெனடி கிளப்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இந்த படங்களுக்கு அடுத்ததா சலீம் படத்தை டைரக்ட் பண்ணின நிர்மல் குமார் டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில் ப்ராஜெக்ட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்காரு. கல்பத்ரோ பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தோட ஷூட்டிங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட மத்த கேஸ்டின் க்ரூ பத்தின டீடைல்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் கௌதம் கார்த்தி. முத்தையா டைரக்ஷன்ல தேவராட்டம் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு கௌதம் கார்த்தி. இந்த படத்துக்கு அடுத்ததா செல்லப்பிள்ளை படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில சந்தோஷ் பி ஜெயக்குமார் டைரக்ஷன்ல ஸ்டூடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ல தீமைதான் வெல்லும் படத்துல நடிக்க கௌதம் கார்த்தி கமிட் ஆகி இருந்தாரு. இப்போ இந்த படம் டிராப் ஆகிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா இத பத்தி எந்த அபிஷியல் இன்ஃபர்மேஷனும் டீம் மெம்பர் சைட்ல இருந்து வரல. கூடிய சீக்கிரம் இத பத்தி படத்தோட டீம் கிளாரிஃபை பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்பெல்லாம் ஒரு படத்தோட டீசர் அண்ட் ட்ரெய்லரை தாண்டி கேரக்டர் இன்ட்ரோஸ், மோஷன் போஸ்டர்ஸ்னு நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்குன்னு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. சூப்பர் டீலக்ஸோட சக்சஸுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி சிந்துபாத், மாமனிதன், கடைசி விவசாயி, சங்கத்தமிழன், துக்ளக் தர்பார், சைர நரசிம்ம ரெட்டின்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. இதுல சங்கத்தமிழன் படத்தை விஜய் சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ராஷி கண்ணா, நிவேதா பெத்ராஜ் ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சூரி இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா விஜய் சந்தர் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ட்வீட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் வெங்கட் பிரபு. டைரக்டர் வெங்கட் பிரபுவோட பிளாக் டிக்கெட்டும் டைரக்டர் பத்ரியோட ஸ்ரத்தா என்டர்டெயின்மெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற படம் ஆர் கே நகர். இந்த படத்தை சரவணராஜன் டைரக்ட் பண்ணிருக்காரு. வைபவ் மெயின் லீட்ல நடிச்சிருக்காரு. April 12 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் சம் அன்அவாய்டபிள் ரீசன்ஸ்னால போஸ்ட்போன் ஆகிட்டு இருக்கிறதாவும், இந்த படத்தை எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதாவும் வெங்கட் பிரபு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்ளம்க்கு ரீசன் யாருன்னு சொல்ல விரும்பலன்னு ஆர் கே நகர் பொலிட்டிக்கல் பிலிம் இல்லன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சமுத்திரக்கனி. டைரக்டர் கம் ஆக்டரான சமுத்திரக்கன்னி வர்ணாலயா சினி கிரியேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற பர படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தை கீரா டைரக்ட் பண்ணிருக்காரு. சாந்தினி தமிழரசன் ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட சாங்கும் டீசரும் April 13 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் காஞ்சனா 3.
சிவலிங்கா படத்துக்கு அப்புறமா ராகவா லாரன்ஸ் முனி படத்தோட ஃபோர்த் பார்ட்டா உருவாகி இருக்கிற காஞ்சனாத்ரி படத்தை எடுத்து முடிச்சிருக்காரு. வேதிகா, ஓவியா, நிக்கிதம் போலி ஃபீமேல் லீட்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஹாரர் காமெடி ஜானல்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தை ஏப்ரல் 19 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த படத்துல இருந்து ஒரு சட்டை ஒரு பல்பம் லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் சேரன். திருமணம் படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்த சேரன் அந்த படத்துக்கு அடுத்ததா சாய் ராஜ்குமார் டைரக்ட் பண்ணியிருக்கிற ராஜாவுக்கு செக் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படம் சேரனோட கெரியர்ல டிஃப்ரெண்டான பிலிமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எமோஷனல் த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்துல சிருஷ்டி டாங்கே ஃபீமேல் லீட்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட மோஷன் போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பவித்ரா.